நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன் அனுதினமும் சிலுவைய சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கற்றருடைய வார்த்தை என செல்லப்படும் அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறத உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும் இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம் ஒன்று நாளாகமம் பதினாறு ரெண்டு மூன்று ஒன்று நாளாகமம் பதினாறு ரெண்டும் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கற்றருடைய நாமத்திலே ஆசிர்வதித்து புருஷர் தொடங்கி இஸ்திரிகள் மட்டும் இசை வீரராகிய அனைவருக்கும் அவரவர்க்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான் இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஒவ்வொரு அப்பம் ஒவ்வொரு இறைச்சி துண்டு ஒவ்வொரு படி திராட்ச ரசம் നാം ഇപ്പോഴത്തെ ജവത്തു കടന്നു ചെല്ലുവോം അരിമാനങ്ങൾ പിതാവെയും മക്ക പരലോകത്തിൻ ദേവനേ മക്ക സോത്രം ഉമ്മയ കുമാരൻ ജേസ കൃസ്ത പരിയായി സിലുവേലി ഒപ്പ് കൊടുത്തു അവരുടെ വിലയേറപ്പെട്ട രവരു നീളങ്ങളെല്ലോ മീട്ടിക്കൊണ്ടത് മറ്റുമല്ല അവരുടെ ശരീരത്തിള്ളങ്ങൾ ഇണത്ത് അവരുടെ മരണത്തിൽ എങ്ങനെ അവരുടെ അടക്കത്തുള്ള ഇണത്ത് അവരുടെ ഉയർത്തെ ഇണത്ത് അവരിൽ പളത്തിരുക്കൂടി പാകിയത്തെ വരീരങ്ങൾക്ക് തന്നെ കീർ ഉന്നതമായവരുടെ മറബിൽ ഇരിക്ക തന്നെക്കീർ അതക്കാൻ അൻ സോസ്ത്രം എന്തേരത്തിലെ ഇതിനെ കേട്ടുകൊണ്ടിരിക്കും സഹോദര സഹോദരികൾ നമ്പർ എല്ലാവരും தவறில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்தாவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிறாரே Amen and Amen and Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. But இந்த சம்பவம் நடக்கும் பொழுது முழு இஸ்ரேவேலியர்களுக்கும் ராஜாவாக இருந்தான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக யூதேயாவிலும் ஏழு வருஷங்களுக்கு பின்பு சமஸ்த இஸ்ரேவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் முதல் அலுவலாக கத்தருடைய உடன்படிக்கப்பட்டியே அது இருக்க வேண்டிய ஸ்தானத்திற்கு கொண்டு வர வேண்டியதாக இருந்தது அது அவனுடைய இருதயத்தில் அந்த விருப்பம் இருந்தது அப்போ அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் முதல் அலுவலாக அந்த உடன்படிக்கப்பட்டிய தன்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மிகுந்த விருப்பமாக இருந்தான் அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டி இஸ்ரவேலின் பலமையும் பிளனையும் மகிமையையும் பிரதிபலித்தது உடன்படிக்கப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை பிரதிபலித்தது தேவ பிரசன்னம் இஸ்ரவேலின் பிளனாக இருந்தது போல இன்றும் கிறிஸ்தவத்தின் பலன் கத்தருடைய பிரசன்னத்திலேயே உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவ பிரசன்னம் ஒரு சபையிலே இல்லையா இருந்தால் அது ஒரு சமூக ஸ்தாபனமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் അപ്പോൾ സഭയിലെ കൃഷ്ത സഭയിലെ ദേവനുടേ പ്രസന്നം എടുക്കേണം അതോടിയ അർത്ഥം പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ അസവാട്ടം മൂവിങ് അൻഡ് ആപ്രേശൻ ആഫ് ദ ഹോലി സ്പ്രീറ്റ് അസവാട്ടം എടുക്കണം അപ്പോൾ പരിശുദ്ധ ആവിയാവരുടെ അസവാട്ടം ഇല്ലയായി അതൊരു സമൂഹ സ്ഥാപനം അതൊരു ക്ലബ് என்ற மாதிரி போம் அப்போ தேவ பிரசன்னம் இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஊழியத்தை பொழுதும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜனங்களின் தேவைகளை சந்திக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவர் ஒன்று நாளாகமும் பதினாறு ஒன்றில் அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கவனமாக பாருங்கள் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஒன்று நாடாகமம் பதினாறு ஒன்றில் மிக முக்கியமான பலிகள் ரெண்டு கொடுக்கப்பட்டது ஒன்று வந்து சர்வாங்க தகன பலி சர்வாங்க தகன பலி முடிந்த உடனே கற்றிடத்திலேருந்து சமாதானம் தங்களுக்கு கிடைத்தது என்பதற்கு இசைவாக சமாதான பலியையும் தா இது கொடுத்தான் அப்போ அவர் தேவனுடைய சந்நிதியில சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் செலுத்தினார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லியிருக்கிறார் இதனை பொருத்தமாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவைகள் கல்வாரி சிலுவையை பிரதிபலிக்கிறதே கல்வார சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் முப்பத்தி மூன்றில் வருஷம் வாழ்ந்து அதற்கு பின் கல்வார சிலுவைக்கு சென்று தன்னையே பரியாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்து மனுஷகுலத்தின் பிரச்சனையாகிய அந்த பாவம் சுபாவம் அப்ப அந்த பாவத்தில இருந்து மனுஷகுலத்துக்கு விடுதலை கொடுத்தார் அப்ப சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த பலிகள் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சில வெயிலு கொடுத்ததை பிரதிபலித்தது அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இங்கே சொல்லப்படுவது என்னவென்றால் கிறிஸ்துவின் சிலுவை இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் சிலுவை இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமே பரிசுத்த ஆவி நமக்கு உள்ளுக்குள்ள வந்து கிரிய செய்யக்கூடிய பாக்கியத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் பெற்றோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து தன்னை பரியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து கிரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மறந்திருக்க வேணும் ஆனபடியால் தான் மூன்று பதினாறு ஒன்று கொருந்தியர் மூன்று பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன மாதிரி என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் வாசம் செய்கிற வாசஸ்தலம் அல்லவோ என்று சொல்லி தெளிவாக மூன்று பதினாறில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆலயமாக்கி அதில் அவர் வாசம் செய்கிறதா இருந்தால் அந்த பாக்கியம் கிறிஸ்துவன் சிலுவையின் நிமித்தமே நமக்கு கிடைத்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் கல்வாரி சிலுவையாகும் கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் கல்வாரி சிலுவையாகும் இந்த உண்மையை நாம் ஒரு பொழுதும் அற்பமாக எண்ணக்கூடாது நாம் கட்டரிடத்தில் இருந்து சகல நன்மையும் கல்வாரி சிலுவை மூலமே கிடைக்கிறதுன்ற ஒரு பாரிய உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இருதயத்தில் உறுதியாக நிலநாட்டி பெற்றிருக்க வேண்டும் கதிரிடத்தில் இருந்து பெறும் நன்மையா இருந்தாலென்ன மற்றது துன்பங்களா இருந்தாலென்ன ஆசீர்வாதங்களாயிருந்தால கஷ்டமாயிருந்தால வேதனைகளாயிருந்தால எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே தரப்பட்டது இவை யாவும் கல்வாரி சிலுவ மூலமே நமக்கு கிடைத்ததென்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டி வைத்திருக்க வேண்டும் அவ்வொழுது அவன் கர்த்தனை துதிப்பானே தவிர கர்த்தனை மகிமப்படுத்துவானே தவிர ஒரு பொழுதும் மாம்சத்தை நாட மாட்டான் ஏனென்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த எண்ணம் இல்லையாயிருந்தால் அந்த எண்ணம் நமக்குள்ள எந்த எண்ணம் அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் செய்யக்கூடிய பாக்கியம் கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தமே நமக்கு என்ற எண்ணம் இல்லையா இருந்தால் இலகுவாக நாம் மாம்சத்துக்கு நம்முடைய முயற்சியை திசை திருப்ப வேண்டியதாக போய்விடும் அப்படி அந்த எண்ணம் இருக்குமாயிருந்தால் உறுதியாக இருக்குமாயிருந்தால் எந்த காலத்திலும் சிலுவைக்கு போய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கின்றது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளவா அப்போ நாம் கற்றலிடத்தில் இருந்து பெறும் சகல நன்மையும் கல்வாரி சிலுவை மூலமே நமக்கு கிடைக்கிறது உண்மையில் டென்டு சாமுவேல் ஆறு பதிமூன்றின் படி தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும் பொழுது ஆசாரியர்கள் தோளில் சுமந்து கொண்டு வந்தார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோதும் மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் தாவீது பலியிட்டான் என்று சொல்லி தெண்டு சாமி வேல் ஆறு பதிமூன்றில் அறியக்கூடியதாக இருக்கிறது அப்போ பரிசுத்த நகரத்திற்கு வழி இரத்தமே என்பதை இது வழி உறுத்துகிறது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் எதுசலேம் பரிசுத்த நகரம் அந்த பரிசுத்த நகரத்துக்கு போகிற பாதை எப்படியாயிருக்கு செத்தம் மாறாக ஓடுகிறது அப்போ செத்தமே பரிசுத்த நகரத்திற்கு வழி அதே மாதிரி பரலோகத்துக்கு வழி இயேசு கிறிஸ்துவின் தெத்தமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கரைப்பட்ட சியோனின் வீதிகள் தெத்த ஆறுகள் கொல்லப்பட்ட மிருகங்களின் உடல்களின் குவியல்கள் பரிபுடத்த நாக்கினை சுவால ஆகியவைகள் மாம்சிந்தவுடைய மனுஷனுக்கு மட்டுமேறிய செய்கையாக தோன்றும் இப்போ என்ன செய்ய நடக்குது என்று சொன்னால் ஒவ்வொரு பதினாறு ஒவ்வொரு பதினெட்டு அடி ஒவ்வொரு பதினெட்டு அடிக்கு ஒரு மாடுகளையும் கொளுத்து ஆட்டுக்கடாக்களையும் பலி கொடுத்து அதுகளெண்ட மிருகங்கள்ன்ற உடல் குவியல்கள் பலிபடத்தையும் அக்கடி சுவாலை இதுகளெல்லாம் வீதி வழிய தத்த மாறாக ஓடத்தக்கதாக எல்லா பக்கமும் அந்த மாதிரியாக ஒரு ஒரு காட்சி இருந்ததை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதன் மூலம் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் பரிசுத்த நகரத்துக்கு ஒருவன் போக வேணுமா இருந்தால் செத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாகவே போக முடியும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரியான அதாவது வந்து இந்த செத்தத்தையும் மற்றது கொல்லப்பட்ட மிருகங்கள் என்ற உடல் குவியல்கள் இதுகளை வந்து ஒரு மாம்ச சிந்தை உள்ள மனுஷன் வந்து அது ஒரு மட்டுமரிய செய்கையாக அவன் கருதுவான் ஆனால் ஆவிக்குரிய சிந்தையுடையவனுக்கோ ஜேசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையில் தன்னை பரியாக ஒப்பு கொடுத்ததை படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது அப்போ ஆவிக்கிரிய சிந்த உடையவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவை தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி தான் வீதியோரமாக வீதி பீதி நடுவே அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது இரத்த மூத்துண்ட இரத்த மூத்துண்ட ரெத்த மூண்ட இரத்தத்தோட அவர் நடந்து கல்வாரி சிலுவைக்கு போய் தன்னை பரியாக ஒப்புக் கொடுத்தார் எந்த மனுஷன் அதனை விசுவாசிக்கிறானோ அவன் சர்ச்சிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும் பரியாக கொடுக்கப்பட்ட பெரும் தொகை மிருகங்கள் மீட்பின் பாரிய விலையே நமக்கு தெளிவுபடுத்துகிறது அவ்வளவு இலகுவாக நாம் மீட்கப்படவில்லை தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினாலேயே நாம் மீட்டு கொள்ளப்பட்டோம் அப்போ ஏராளமான மிருகங்கள் பலியிடப்பட்டதை பார்க்கும் பொழுது மீட்புக்கு பாரிய விலைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார் என்பது தெளிவாக இருக்கிறது நம்முடைய மீட்புக்கு மிருகங்களின் ரத்தம் மனுஷருடைய பாவத்தை மூடும் தற்காலிக ஏற்பாடாகும் அப்ப மிருகத்தின் இரத்தத்தினால நாங்கள் டர்சிக்கப்படவில்லை அது தற்காலிக ஏற்பாடு அப்ப வரப்போகிறவரை அது சுட்டி காட்டியதை தவிர அந்த என்ற இரத்தத்தினால நாங்கள் டர்சிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இவிரேயர் பத்து நாளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் அல்லாமலும் காட வெள்ளாட்டு கடாய் இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பாவங்களை நிவர்த்தி செய்கிறது எது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில சிந்தின இரத்தமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் யோவான் சானனோ இயேசுவ கண்ட பொழுது இயேசுவை கண்டபொழுது இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதுலேயே அவன் சொல்லியிருந்தான் அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினால தான் நாம் மீட்டுக்கொள்ளப்படுவோம் என்பதை யோவான் சானன் தெளிவாக சொல்லியிருந்தான் இதனை மறுபடியும் சொல்வது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது விசுவாசிக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நன்மையும் இயேசு கிறிஸ்துவின் திட்டத்தின் மூலமே கிடைக்கிறது ஆனபடியால் எல்லா ஊழியமும் விசுவாசமும் சிலுவையில் அழுந்தப்பட வேண்டும் அழுந்தப்பட வேண்டும் மட்டுமல்ல பரிசுத்தத்துக்கும் அதுவே வழி என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இது பற்றி கொலோசியஸ் ரெண்டு ஆறு ஏழில் ஆகையால் நீங்கள் கட்டராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக என சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்தில் தாவிது ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சாமி ஆறு பதினெட்டில் இந்த செய்கையின் மூலம் நிரூபிக்கப்படுகிறது என்னவென்றால் எல்லா ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் சிலுவ மூலமே நமக்கு கிடைக்கிறது என்பது தெளிவாகிறது மெத்தேய் இருபத்தி ஏழு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இதனை நிரூபிக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் அவன் ஆசீர்வதித்தான் தாவீது ஜனங்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த செய்கையின் மூலம் நாம் அறிகிறது என்னென்று சொன்னால் ஜனங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே பெற்றுக்கொள்கிறார்கள் என்பது தெளிவாக மெத்தே இருபத்தேழு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது எப்படி என்றால் மெத்தையை இருபத்தேழு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவிய விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியில் மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் தெண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது இவைகள் யாவும் அவர் சிலுவை நிறைவேற்றியதன் நிமித்தமே சாத்தியமானது அதே போல நாம் பெறுவதெல்லாம் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதன் நிமித்தமே பெற்றுக்கொள்கிறோம் என்பதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும் இதனை மேலும் வலியுறுத்த வேண்டியதாக இருக்கு அது என்னவென்றால் நமக்கு தேவையான எதுவும் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது அப்ப நாம் குணமாக்கப்படுவது கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நமக்கு வருகிறது சந்தோஷம் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நமக்கு வருகிறது சமாதானம் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நமக்கு வருகிறது ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நமக்கு வருகிறது ஐஸ்வர்யம் கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே நமக்கு வருகிறது வெற்றி கிறிஸ்துவின் சிலபை மூலமாகவே நமக்கு வருகிறது அப்ப சகலதம் கிறிஸ்துவின் மூலமாக மூலமாகவே நமக்கு வருகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் தாவீது ஜனங்களை ஆசீர்வதித்தான் முதலாக தாவீது ஒவ்வொரு அப்பத்தை இசைவேலியராகிய அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பம் கிறிஸ்துவ பிரசங்க பிரதிபலிக்கிறது அப்பம் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது யோவான் ஆறு முப்பத்தி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் என கிறிஸ்து கூறியிருக்கிறார் இரண்டாவதாக ஒவ்வொரு இறைச்சி துண்டை இசைவேரியர்களுக்கு தாவிது பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்ல அறியக்கூடியதாக இருக்கிறது கல்வாரி சிலுவையில் பரியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பாவம் இல்லாத கிறிஸ்துவின் பரிபூரண சரீரத்தை இது பிரதிபலிக்கிறது ரெண்டு குழந்தையர் அஞ்சு இருபத்தி ஒன்றில் நாம் அவருக்குள் தேவனுடைய பாவம் பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நமக்காக பாவ நிவாரண பலியாக்கினார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக ஒவ்வொருபடி ரசத்தை இஸ்ரேவேலியராகிய அனைவருக்கும் பங்கிட்டு கொடுத்தான் என அறியக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய இருதயத்தை கத்திடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது இதனை ரசம் பிரதிபலிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா இட்டுப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அப்போ அப்பம் துண்டு தொண்டு ரசம் ஆகிய மூன்றும் ஜேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் அப்பம் இறைச்சி துண்டு திராட்சரசம் ஆகிய மூன்றும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது ஆகவே ஆசீர்வாதம் எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்துவ என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை மனுஷ கிடைத்த மிக பெரிய ஆசீர்வாதம் அப்பமும் ண்டும் திராட்ச ரசமமமாகும் இவைகள்சு கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும் சுருக்கமாக பார்த்தால் இதுவே நாம் தற்பொழுது கொண்டாடும் இதுவே நாம் தற்பொழுது கொண்டாடும் கர்த்தருடைய இரா போஜனமாகும் செய்யுமாறு தாவீதி ஏவினார் இவைகள் யாவும் கிறிஸ்துவின் சிலுவையையும் அவர் சிலுவையில செலுத்திய விலையையும் சுட்டிக்காட்டுகிறது லேசப்பட்ட விலையல்ல பாரிய விலையை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இஸ்ரவேலின் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலேயே தங்கி இருக்கிறது முன்பும் அப்படியே இப்பொழுதும் அதே மாதிரி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் കൃിസ്ത സിലുവില്ലാ കോണമ കേട്ടു കൊള്ളു സിലുവയില്ലാവിട്ടാൽ ആശീർവാദം മരണമേ ഉണ്ട് கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் தேவனுடைய சிங்காசனத்திற்கு துணிவாக போகக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தது என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவிய தேவனுடைய கையில் கொடுத்த பொழுது மகா சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது அதாவது திரச்சியிலே ஆலயத்திலே உள்ள திரைச்சியில் மேலிருந்து கீழாக ட்ரெண்டாக கிழிந்தது அது மட்டுமல்ல எல்லாம் உடைத்து உடைத்து அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஒழும்பி அதில் இருந்து வழியால் வந்தார்கள் என்று சொல்லி மெத்தேவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ அடுத்தது நாங்கள் கவனமாக இதுகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது ஏசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால அவர் தன்னை பரியாக ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமே இதுகளெல்லாம் நடந்தது ஆலயத்துக்குள்ள மனுஷன் முந்தி அவருக்கு கிட்ட போக இயலாது கிட்டப்போகிறவனும் சாவான் பிரதான ஆசாரியார தவிர வேறு ஒருதரும் அவருக்கு அணுக முடியாது ஆனால் இப்பவோ ஆலயத்தின் திரைச்சியில் எல்லாவற்றை மூற்று முழுதுமாக திண்டாக பிரித்து எந்த மனுஷனாகுதல் எந்த நிமிடமாகுதல் எந்த மனுஷனாகுதல் என்னிடத்துல வரலாம் என்று சொல்லி ஆலயத்தின் திரைச்சியில மூற்று முழுதுமாக கிடைக்கப்பட்டது இது எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து பாரிய விலைய அந்த பாவத்தில் இருந்து நாம் விடுதலை அடைய வேணும் என்பதற்காக பாரிய விலையை அவர் செலுத்தி மனுஷா இனிமேல் தேவனிடத்தில் நீ போகிறதுக்கு தயங்க வேண்டாம் நீ துணிவாக அவரிடத்தில் என்னுடைய நாமத்தினால் என்னுடைய நாமத்தினாலே எந்த நேரமும் நீ தேவாதி தேவன்கிட்ட போகக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனபடியால் நீ துணிவாக எந்த நேரமும் தேவனுடைய தேவனுடைய கிருபாசனத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்குது என்று சொல்லி அவரை நம்மது என்றால் இதை தெளிவாக்கி விட்டார் இந்த பிரச்சனையே எப்பொழுது நேரம் விட்டது அடுத்த செய்தியில் நான் உங்களை வரை கதராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருபையும் அவருடைய இலக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக ஜேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன் இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம் மேலதிக விவரங்களுக்கு சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் தொலைபேசி மூலமும் டபிள்யூ டப்யூடபிள்யூ டாட் கிராஸ்வே மினிஸ்ட்ரீஸ் டாட் சிஏ வெப்சைட் மூலமும் ஆல் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் மூலமும் டபிள்யூ 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 டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் கிராஸ்வே மினிஸ்ட்ரீஸ் ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்